இங்க நமக்கு ஆப்போசிட்ல மான்சா ட்ரக்ல ஒரு பைபிள்ல நின்னுட்டு இருக்கான். அந்த பைபிளை அடிக்கலாம்னு தோணுது, இல்ல அடிக்க வேணாம்னு தோணுது, என்ன பண்றதுன்னு தெரியலையே. இல்ல இல்ல, இந்த பைபிளை அடிக்க தேவையில்ல, வண்டியில ஏற ட்ரை பண்ணலாம். நம்ம என்ன வண்டி ஓட்டி இறங்கிட்டான், போச்சுரா, இப்ப அடிக்க போறான், நம்மள அடிக்கிறாம்பா, எஸ்விடி வச்சு அடிக்கிறாம்பா. அதுக்கப்புறம் பைபிள்ல வண்டி கிளப்பிட்டு அவ்வளவு ஃபாஸ்டா போறான், டே நிறுத்துறா நான் வந்துடுறேன்டா. அப்புறம் ஜோக்கர் தம்பி அங்க நாக் ஆயிட்டான், அவனை போயிட்டு ரிவியூ பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபாஸ்டா போறான். அதுக்குள்ள ஜோக்கர் தம்பியை போட்டு தள்ளிட்டானுங்க. அப்புறம் அங்க தூரத்துல ஒரு கார் எரிஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு, சரி அந்த இடத்துக்கு போய் பாக்கலாம் அப்படின்ட்டு போறேன். இங்க இருந்து நம்மளால ஒருத்தன் ஸ்கைலர் ஓடுறான் பாருங்கப்பா. அப்புறம் ஒரு வழியா கஷ்டப்பட்டு துரத்தி போயிட்டு அவன ஃப்ரெண்ட் ஆகலான்ட்டு போனா பைபிள் அந்த பக்கம் ஓடனா, திரும்ப ஒரு வழி அவனும் ஃப்ரெண்ட் ஆயிட்டான். இந்த மான்ஸ்டர் ட்ரக்க பாக்கும்போது அங்க ஒரு பைபிள்ல போனால நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சு அவன் தான் இங்க வந்து மாட்டிருப்பானோ. இருங்க, லூட்டு போட்டியை பாக்கலாம். எஸ்விடி கண்ணு வச்சிருந்தா அவனே தான் வச்சிருக்கான்பா, எஸ்விடி கண்ணு. அதுக்கப்புறம் நம்ம பையன் ஒருத்தன் ஃப்ரெண்ட் ஆனால, அவனை வச்சு எமோட் எல்லாம் போட்டுட்டு இருக்கும்போது இன்னொருத்தன் வந்தான், அவனையும் சேர்த்து வச்சு எமோட் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் செம்ம ஐடியா ஒண்ணு வந்து, ரவுண்ட் கிளவ்ல டக்கு டக்குன்னு போட்டுட்டு பாம தூக்கி கையில வச்சுட்டேன். அப்புறம் பாம தூக்கி கிடாச்சி நான் ஆக ஆயிட்டேன். இன்னொரு பைபிள் பாம் போட்டு மொத்தமா காலி பண்ணிட்டான்.